தமிழகத்தில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கியது. தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கு பிச்சாண்டி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். முன்னதாக கு பிச்சாண்டிக்கு நேற்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எம்எல்ஏக்கள் பதவியேற்பை தொடர்ந்து திமுக சார்பில் சபாநாயகர் பதவிக்கு அப்பாவு, துணை சபாநாயகர் பதவிக்கு கு பிச்சாண்டி மனு தாக்கல் செய்கின்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த 3 பேரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக மத்திய அரசு நியமித்துள்ளது. நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் 30 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி 16 இடங்களில் வெற்றி பெற்றது. என்ஆர் காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம், கே வெங்கடேசன், வி பி ராமலிங்கம் மற்றும் ஆர் பி அசோக் பாபு உள்ளிட்ட 3 பேரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்துள்ளது. ஏனாம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற கோலப்பள்ளி ஸ்ரீனிவாசா அசோக் பாரதிய ஜனதாவில் இணைந்ததால் பேரவையில் பாரதிய ஜனதாவின் பலம் 10ஆகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 20ஆகவும் உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மே 15 முதல் ஆக்ஸிஜன் உற்பத்தி துவங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சை முறைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரித்து வருகிறது. தமிழக அரசு சார்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள், செயல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு, தடுப்பூசி, ஆக்ஸிஜன் போன்றவை குறித்து விளக்கம் அளித்தார். அதில் மே 15 முதல் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கப்படும் எனவும் அதில் நாள் 1க்கு 40 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் கிடைக்கும், எதிர்வரும் நாட்களில் கொரோனா பாதிப்பு குறையாவிட்டால் 700 முதல் 800 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தேவைப்படும் எனவும் தெரிவித்தார். அதை சமாளிக்கும் வகையில் மத்திய அரசு ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் ஆக்ஸிஜன் தேவை அதிகரிப்பதால் TRDO மூலம் ஆக்ஸிஜன் உற்பத்தி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு தரப்பில் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் நேற்று சுமார் 28,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. நேற்று 1,39,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 28,967 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. மேலும் 232 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. சுமார் 2,000 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர். 152,000 பேர் கொரோனா பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பூந்தமல்லி தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஆக்ஸிஜன் படுக்கைகளுடன் கூடிய கொரோனா வார்டுகள் அமைக்க மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உத்தரவிட்டுள்ளார். தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆகியோர் இந்த கல்லூரியில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது இக்கல்லூரியில் தமிழக அரசு சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ள கொரோனா வார்டுகளில் சாதாரண பாதிப்பு கொண்டவர்களை வேறு இடங்களுக்கு மாற்றிவிட்டு ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய படுக்கைகளை தயார் செய்யும்படி மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து சாதாரண கொரோனா நோயாளிகளை வேறு இடங்களுக்கு மாற்றிவிட்டு அந்த வார்டு முழுவதும் ஆக்ஸிஜன் சிலிண்டர், வெண்டிலேட்டருடன் கூடிய வார்டுகளாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் விடுதிகள் போன்றவை தற்காலிக சிகிச்சை மையங்களாக மாற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்திற்கு தேவையான உதவிகள் செய்யுமாறு பாரிவேந்தர் எம்பிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து பாரிவேந்தர் எம்பியின் சொந்த நிதியில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படுக்கைகள் மாவட்ட நிர்வாகத்திடம் இலவசமாக வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் ₹93.38 1 லிட்டர் டீசல் ₹86.96 விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் உயர்ந்து ₹93.62, டீசல் விலை லிட்டருக்கு 29 காசுகள் உயர்ந்து ₹87.25 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.
ஊரடங்கு காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை பணிக்கு இயக்கப்பட்ட 30 லாரிகளை ஒன்றிய கவுன்சிலர் தலைமையில் திமுகவினர் 5 பேர் சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர். விக்கிரவாண்டி முதல் தஞ்சாவூர் வரையிலான 4 வழிச்சாலை அகலப்படுத்தும் பணிகள் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளுக்கு தேவைப்படும் மண், ஜல்லி ஆகியவை பல்வேறு பகுதிகளிலிருந்து டிப்பர் லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காரைக்குறிச்சி பகுதியில் சாலை பணிகளுக்கு தேவைப்படும் பொருட்களை எடுத்துச் செல்லும் பணியில் டிப்பர் லாரிகள் அதிக அளவில் இயக்கப்பட்டன. இதில் அதிருப்தியடைந்த ஒன்றிய கவுன்சிலர் அண்ணாதுரை தலைமையிலான திமுகவினர் ஊரடங்கு காலத்தில் டிப்பர் லாரிகளை எப்படி இயக்கலாம் என்றும் அதிக அளவில் விபத்து ஏற்படுவதாகவும் கூறி சுமார் 30க்கும் மேற்பட்ட லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தா பல்லூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெகதீசன் தலைமையிலான போலீசார் அரசின் உரிய அனுமதியுடன் டிப்பர் லாரிகள் இயக்கப்பட்டு வருவதாக கூறி லாரிகளை விடுவித்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தருமபுரி அருகே கிராம மக்களிடையே கொரோனா தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் மருத்துவரால் அந்த பகுதியில் 100க்கணக்கான மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வது பற்றிய அச்சம் மக்கள் மனதில் உள்ளதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே உள்ளது. இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பாளையம்புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்போது கிராம மக்கள் அதிக அளவில் தாமாக முன்வந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருகின்றனர். இதற்கு காரணம் பாளையம்புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவ அலுவலரும் அங்கு பணியாற்றும் மருத்துவ ஊழியர்களும் தான் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை அவர்கள் தொடர்ந்து கிராம மக்களிடம் ஏற்படுத்தி வருவதுதான் இதற்கு காரணம். இதுவரை பாளையம்புதூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் 2500க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோர் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியுள்ளன. மருத்துவமனையில் உள்ள 480 படுக்கைகளில் 325 படுக்கைகள் ஆக்சிஜன் வசதி கொண்டவையாகும். நேற்றுடன் இவை அனைத்தும் நிரம்பின. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த நோயாளிகள் வெளியே காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. மூச்சு திணறல் காரணமாக மயக்கமடைந்த நோயாளிகள் மருத்துவமனையின் வாயிலிலும் மரத்தடிகளிலும் படுக்க வைக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பிதர்காடு சோலாடி பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்த சிலருக்கு கொரோனா தொற்று அறிகுறிகள் காணப்பட்டது. அவர்களுக்கு நடத்தப்பட்ட சோதனையில் 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பெரியகுளம் தென்கரை பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் 100க்கும் மேற்பட்ட காய்கறி கடைகள் நெருக்கடியான பகுதியில் இயங்கி வருகிறது. இதனால் கொரோனா பரவல் அதிகரிக்கும் என செய்திகள் வெளியாகின. இதையடுத்து நகராட்சி நிர்வாகம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் இயங்கி வந்த காய்கறி மார்க்கெட்டை பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு மாற்றம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது. மேலும் காய்கறி வாங்க வந்த பொதுமக்கள் வெப்பமானியை கொண்டு உடல் பரிசோதனை செய்து கொண்டும் கிருமி நாசினி தெளித்து கைகளை சுத்தம் செய்து கொண்டும் காய்கறிகளை வாங்கி செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவுக்கு 2 மடங்கு அதிகரித்து 895 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதில் 4 பேர் உயிரிழந்தனர். இது அம்மாவட்ட மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாவட்டத்தில் இதுவரை 19,250 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதில் 16,115 பேர் குணமடைந்துள்ளனர். 2,984 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 151 பேர் உயிரிழந்து உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 5 விளக்கு அருகே அண்ணா தினசரி மார்க்கெட் இயங்கி வருகிறது. தற்போது கொரோனா தாக்கம் சந்தையை வேறு இடத்திற்கு மாற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அண்ணா சந்தை வியாபாரிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் காரைக்குடி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அரசின் வழிமுறைகளை எடுத்து கூறிய நகராட்சி நிர்வாகத்தினர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பழைய உழவர் சந்தையை ஒதுக்கிக் கொடுப்பதாக தெரிவித்ததால் வியாபாரிகள் கலைந்து சென்றனா்.
தமிழக சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள ரகுபதி புழல் மத்திய சிறையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சிறைகள் கைதிகளின் பாதுகாப்பு குறித்து சிறைத்துறை அதிகாரிகள் விளக்கியதை அடுத்து கைதிகளிடம் சிறையில் உள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் சிறைத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வரும் பெட்ரோல் பங்கிலும் அவர் ஆய்வு மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறையில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் போலீசார் பொதுமக்களின் வாகனங்களை பறிமுதல் செய்யக்கூடாது என உத்தரவிட்டுள்ள அவர், போலீசாரை இரண்டு பிரிவுகளாக பிரித்து பணியமர்த்த வேண்டும், அனைத்து போலீசாரும் முகக்கவசம் கையுறை அணிந்து பணியில் ஈடுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். போலீசாருக்கு காலையில் கட்டாயம் கபசுர குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை வழிகாட்டுதலின்படி ஜெயங்கொண்டம் நகரப்பகுதியில் உள்ள சீமை கருவேல மரங்கள் மீது பறக்கும் ஆளில்லா விமானம் மூலம் மருந்து தெளிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகரில் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி மாணவர்கள் உதவியுடன் ட்ரோன் மூலம் ஜெயங்கொண்டம் நகரை சுற்றி பல்வேறு இடங்களில் உள்ள கருவேல மரங்களை அழிப்பதற்காக மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியை முதல்கட்டமாக ஜெயங்கொண்டம் ஒன்றிய அலுவலகம் அருகில் உள்ள சீமை கருவேல மரங்களில் மருந்து தெளித்து அழிக்கும் பணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 தாலுகாவிலும் புதிய குடும்ப அட்டை கோரி ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பம் அளித்துள்ளனர். அரசின் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஆய்வு செய்த பிறகு தகுதியானவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சுமார் 1000 பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டது. தற்போது தமிழக அரசு கொரோனா நிவாரணமாக குடும்ப அட்டைக்கு 4000 ரூபாய் உத்தரவிட்டுள்ள நிலையில் புதிய குடும்ப அட்டை வாங்க ஆர்வத்துடன் பொதுமக்கள் குவிந்தனர். சேலம் மாவட்டம் வீரபாண்டி பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கு 652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி அருகே பூலாம்பட்டி கதவணை மின் நிலையம் செல்லும் வழியில் காவிரி ஆற்றின் கரையோரம் நீரேற்றும் நிலையம் அமைத்து இங்கிருந்து வீரபாண்டி பனமரத்துப்பட்டிக்கு குடிநீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தெற்கு ரத வீதியில் டிவி ரிப்பேர் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருபவர் ராஜேந்திரன். இவர் கோயம்புத்தூரில் உள்ள தனது மகள் வீட்டுக்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். அப்போது அவர் வீட்டு கதவை உடைத்து பீரோவில் இருந்த 70 பவன் நகைகளை சிலர் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரை அடுத்த காக்குளூர் ஏரிக்கரை அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி விசாரணை செய்ததில் காக்குளூர் ஏரி பகுதியைச் சேர்ந்த அம்பேத்கர் என்கிற அவர் கஞ்சா விற்பவர் என தெரிய வந்தது. அவரிடமிருந்து 1.3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து அவரை கைது செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தேவர் சாலை பகுதியைச் சேர்ந்தவர் மல்லிகா. இவர் வீட்டின் அருகே உறவினர் ஒருவரின் வீடும் உள்ள நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக அடையாளம் தெரியாத நபர்கள் இவர்கள் வீடுகள் மீது தொடர்ச்சியாக கற்களை வீசி வந்துள்ளனர். இதனால் வீட்டுக்கூரைகள் சேதமடைந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள கண்ணிராஜபுரம் பிழை பொருத்தம்மன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த வேதமாணிக்கம் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் உள்ளிட்ட 4 பேர் சட்டவிரோதமாக மது விற்பனையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டனர். முழு ஊரடங்கு காலத்தில் மதுபானங்களை சட்டத்திற்கு விரோதமாக பதுக்கி வைத்திருந்து விற்பனை செய்த இவர்களை சாயல்குடி போலீசார் கைது செய்தனர். இவர்களிடமிருந்து 500 மேற்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே மஞ்சக்கான தெரு மகால் 2 தெரு பகுதியில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ரகுராம் சௌத்ரி என்பவரின் துணிக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. ஊரடங்கு காரணமாக இந்த துணிக்கடை மூடப்பட்டு இருந்தாலும் மின்சார கசிவினால் இந்த விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்புத்துறையினர் தெரிவித்தனர். விபத்து குறித்து அறிந்தவுடன் விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் சுமார் 20 பேர் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் எரிந்து நாசமாகின.